ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த அதிகாலை ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டும் குடும்பத்தை கொண்டும் மகிமை பெறட்டும். சத்ருவின் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காது போகட்டும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் ஒரு வார்த்தையில் தேவனுக்கு சொல்லி ஆஸ்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி எத்தனை பேர் சுதந்திரித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சற்று கவனிக்கும் போது அது வேதனையாக இருக்குமா இல்லை ஆஸ்வாதமாக சந்தோஷமாக இருக்குமா என்பது இன்றைக்கி சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அந்த வார்த்தையில் சொல்லுகிறார், அந்த வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள், அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு என்ன தடைகள் என்பதை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்பதையும் கர்த்தர் நம்ம பேசுகிறார். ஆனையும் அதையும் நம்ம கேட்டு அதை கண்டுக்காமல் நம்ம விட்டுட்டு ஏதோ வழக்கமான ஒரு பிரசங்கம் கேட்குறதை போல் நம்ம கேட்டுவிட்டு கடந்து போய்விட்டோமானால் நிச்சயமாகவே இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள், அந்த அதிகாலை ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இது ஒரு வழக்கமான ஆராதனையாக நம்ம பார்க்காம, ஒரு வழக்கமான ஒரு செய்தியை கேட்குறத போல் கேட்காம இந்த அதிகாலை ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கவனம் எடுத்து, கொஞ்சம் கேர் எடுத்து, கொஞ்சம் கவனித்து உட்கார்ந்து சிந்தையை ஒருமுகப்படுத்தி, மனசை ஒருமுகப்படுத்தி, ஏதோ மற்ற வேலையை செஞ்சுட்டே இது ஒரு டைம் பாஸ் ஆகிப்போல், ஏதோ ஒரு சத்தம் நம்ம காதில் விழுந்துனே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதை கேட்காம கொஞ்சம் நேரம் எடுத்து உட்கார்ந்து நம்ம கவனித்து கேட்டு அதை அர்ப்பணித்தோம்னால் நிச்சயமாகவே அதுக்கு அந்த நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்துடும். அன்றைக்கி அநேக நம்ம செய்தியை கேட்குறது எதுக்குன்னா மற்ற சத்தங்கள் நமக்கு காதில் விழுந்துடக்கூடாது, இல்லை மற்ற இது போட்டு போட்டுகிட்டே என்ன செய்யலாம், நம்ம மற்ற வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு இதையும் கேட்டுக்கலாம், அதையும் செஞ்சுக்கலாம், அந்த ஒரே கலர் ரெண்டு மாங்கா அதெல்லாம் அப்படி இல்லாமல் இந்த அதிகாலை ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து, கொஞ்சம் நேரங்கள் போனாலும் கொஞ்சம் எடுத்து அதை உட்கார்ந்து கவனித்து, இப்போ ஏன் இது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கலன்றதை ஒரு கொஞ்சம் நிதானித்து அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாகவே நீங்கள் கேட்குறதுக்கும் அது பிரயோஜனமாக போயிடும், ஆண்டவர் பேசுகிறதுக்கும் அது பிரயோஜனமாக போயிடும். அப்படி இல்லைன்னா ஏதோ அந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல், அல்லது அந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையை போல், அதிகமான மண்ணில் அது அந்த கற்பாறையில் இடத்துல விதைக்கப்பட்ட விதையை போல் போயிடக்கூடாது. ஆண்டவர் விதைக்கிற விதை மூணு பாகம் வீணாக போயிடுச்சு, அதில் ஒரு பாகம்தான் நல்ல ஒரு பலனை என்ன செஞ்சுன்னா கொண்டு வந்துச்சு. அந்த ஒரு பலனும் கூட, அந்த ஒரு பாகம் கூட ரெண்டு பாகம் சந்தோஷப்படுற அளவுக்கு இல்லை, அதில் ஒரு பாகம்தான் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இது தேவனுக்கு நிச்சயமாகவே சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்காது, வருத்தத்தை தான் கொண்டு வந்திருக்கும். இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளவு காரியம் எடுத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை விதைக்கிறார் அப்படின்னா, வழி அருகே விழுந்த விதை வீணாக போச்சு, கற்பாரி மேலே விழுந்ததும் வீணாக போயிடுச்சு, அந்த முள்ளுகளை குளர்ந்ததும் வீணாக போச்சு. ஸோ நல்ல நிலத்தில் விழுந்ததும் கூட ஒரு பாட்டு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஒரு பாட்டு பரவாயில்ல, சுமாராக பரவாயில்ல, ஆனால் ஒரு பாட்டு தான் அவரை சந்தோஷப்படுத்தினாச்சு. கிட்டத்தட்ட அஞ்சு விதமான காரியங்கள் அவரை துக்கப்படுத்தி தான் போயிடுச்சு, ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் அவரை சந்தோஷப்படுத்துச்சு. இப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நமக்கு மேலே விதைக்க அந்த விதைகள் எத்தனை பேர் மேலே விதைக்கிற விதை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் பரவாயில்ல, நான் அந்த விதைச்ச விதை வீணாக போகலை, இந்த நிலம் அதை உள் வாங்கி அதை நல்ல முளைவிட்டு நல்ல அது பூத்து நல்ல காய்ச்சி நல்ல பலனை கொடுத்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு மேலே விதைச்சிய விதையை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுவார்னு எனக்கு தெரியல. அப்படி கத்த சந்தோஷம் பார்ப்பாரனா, கட்டாயமாக பார்ப்பா. நம்ம எஜமான் யார், கணக்கு பார்க்குற எஜமான். ஏதோ போட்டு அப்படி சரிதான் போட்டோம், கடமை முடிஞ்சிருச்சுன்னு என்ன செய்கிறதில்ல, போகிறதில்ல. அந்த போட்ட விதையை கொஞ்சம் என்ன செய்கிறவர், கணக்கு பார்க்குறவர், கணக்கு கேட்குறவர். நம்ம போட்டது எவ்வளோ விளைச்சல் வந்திருக்கு, அதனால தான் அதை கிளீன் எழுதுறாரு. சிலது 30, சிலது 60, சிலது மட்டும் என்ன கொடுத்துச்சு 100 கொடுச்சுன்னு அந்த கணக்கு பிரித்து எழுதுறார். என்னென்னா அப்படி அவர் கணக்கு பார்க்கலன்னா அவர் அப்படி எழுத வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. சில விதை வீணாகவே போயிடுச்சு, முளைக்காமலே போயிடுச்சு. சிலர் முளைச்சும் வீணாக போச்சு, சிலது முளைச்சி வளர்ந்தும் வீணாக போச்சு, சில முதச்சிச்சு நல்லா வளர்ந்துச்சு, பலன் கொடுக்கும்போது என்ன செய்யலை, அதில் அந்த பலன் கொடுக்கறதில் மூணு பாகம் ரெண்டு பாகம் வீணாக போயிடுச்சு, சரி மூணு பாகம் வீணாக போயிடுச்சு, ஒரு பாகம் தான் வந்துச்சு. அதை விட அதிகமாக அது இன்னெல்லாம் வளர்ந்துச்சு, அதில் ஒரு பாகம் வீணாக போச்சு, ரெண்டு பாகம் பலன் கொடுத்துச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது எவ்வளோ கிடக்குது, 100 மடங்கு பரவாயில்ல, இதாவது ஏதோ நான் விதைச்சி விதைக்கு பலன் கொடுத்துச்சேன்னு அந்த ஒரு ஆளை பார்த்து தான் கத்த என்ன செய்ய முடியும்,
சந்தோஷப்பட முடியும். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மேலே விதைக்க அந்த விதையை பார்த்து ஆண்டவனுக்கு நம்ம நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரான்னு இதை கேட்குற இதில் பங்கு பெற ஒவ்வொருவரும் கவனிக்கணும். நான் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல என்ன செய்யக்கூடாது, வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிடக்கூடாது. இது முளைச்சும் வீணாக போச்சு, இது வளர்ந்தும் வீணாக போச்சு, இது பலன் கொடுக்குற நிலைக்கு வந்தோம் வீணாக போச்சு. அப்படியெல்லாம் இப்போ அந்த வீணாக போனதெல்லாம் நினச்சி என்ன செய்கிறாரு, சந்தோஷப்பட மாட்டார், கட்டாயம் என்ன செய்வேனா துக்கப்படுவார். இப்போ நம்மளை பார்த்து நாளைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் இந்த வீணாக போச்சேன்னுட்டு இவங்க மேலே போட்ட அந்த வசனம் ஒரு சம்மனு வேற எங்கேயாவது போட்டதை கூட என்ன வச்சுக்கோ, கொஞ்சம் நல்லா பலன் கொடுத்துருக்குமே, இவங்களுக்கு மேலே போட்டது வீணாக போச்சேன்னு நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் துக்கப்படாதபடி கத்த கிருபையை நம்மளை காப்பாறாக. அப்போ கேட்குற நம்ம அது பலன் கொடுக்கணும், அந்த மனநிலை என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். ஏதோ கேட்கணுமேன்றதுக்காக என்ன செய்யக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது. ஏதோ காலையில் எழுந்து ஜபிக்கணுமே நம்ம ஜபிக்கக்கூடாது. காலையில் எலும்பி இதை படிக்கணுமேன்றது படிக்கக்கூடாது. காலையில் எலும்பி இந்த வசனத்தை கேட்கணுமேனு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்போ அதை பலன் கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு என்ன செய்யணும், நம்ம கேட்டால் தான் அது நமக்கு என்னவாக இருக்குண்ணா, நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக என்ன செய்யும், அது நமக்கு இருக்கும். அப்போது அந்த ஒரு மனநிலையில் அந்த ஒரு நிலையில் நம்ம கேட்டு பயன்பெற கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். அப்போ இந்த நாட்கள் கூட தேவனும் சொல்லி ஆசீர்வதிக்கிற வார்த்தை, உன் பிள்ளைகளை பாக்கியவான்களாக இருக்க பண்ணவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை பாக்கியவான்களாய் நான் இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி இதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் 20:7. நீதிமொழியின் புஸ்தகம் 20:7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும், அவன் பிள்ளைகள் பாக்கியவான்கள் சொல்லலை, அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இப்போ இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்காக கடினமாக நம்ம உழைக்கிறோம், கடினமாக பிரயாசப்படுறோம். ஸோ அந்த பிள்ளைகளை மையப்படுத்தி தான் நம்மளுடைய வருமானமே இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுன்றது நம்மளை வச்சு இல்லை, யாரை வச்சுருக்குது, நமக்கு பிறந்திருக்கிற அந்த பிள்ளைகளை வச்சு தான் என்ன செய்கிறோம், நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். நேற்று கூட ஒரு வீடு சந்திச்சுட்டு வரும்போது அவங்க கேட்டால் ஒரு வீடை கட்டின்னு நான் சொன்னேன், அந்த வீடு யாருன்னு சொல்லி கேட்கவா அவர் சொன்னார், ஏற்கனவே அவங்க ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க. உடனே நான் கேட்டப்போ இந்த வீடு கட்டி வாடகை விட போகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை இல்லை, அவங்களுக்கு 3 பசங்க இருக்குது, அதனால் 2 பசங்க வீடு என்ன செஞ்சிட்டாங்க, கட்டிட்டாங்க. இது 3வது பையனுக்கு இந்த வீட்டை கட்டுறாங்க. இப்போ அவங்க 3 வீடு கட்டுறதுக்கு என்ன காரணம், அவங்கள வச்சா அவங்க பசங்களை வச்சா அவங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை வச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஓடி உழைக்கிறோம் எதை வச்சு, ஐயோ நமக்கு குழந்தைகள் ஆகிடுச்சு, நமக்கு 2 பொம்பளை பிள்ளை ஆகிடுச்சு, இல்லை 3 பொம்பளை பிள்ளை ஆகிடுச்சு, ஒரு ஒருத்திக்கும் கல்யாணம் பண்ணினா கூட என்ன ஆகும், ஒருத்திக்கு 10 லட்சம்னா கூட 3 பேருக்கு 30 லட்சம் ஆச்சு, ஒருத்திக்கு சாதாரண ஒன்றும் இல்லாமல் 5-5 லட்சம்னா கூட 15 லட்சம் ஆச்சு. இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி, இப்படியெல்லாம் நீங்கள் திட்டம் பண்ணி உங்கள் பிள்ளைகளை மையப்படுத்தி ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இரவு பகலும் பார்க்காம எல்லாம் செய்கிறீங்களே, இதனால் அந்த பிள்ளைங்க பாக்கியவான்களாக இருப்பாங்களா அப்படின்னு கவனிக்கணும். இப்போ பாக்கியவான்களாக முதல்ல என்ன, பாக்கியவான்கள் அப்படின்னா ஒரு குறைவும் இல்லாதவர்கள். ஒரு குறைவுமே எதிலையும் எல்லாவற்றையிலும் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் யார், பாக்கியவான்கள். அந்த கிராமத்தை சொல்லுவாங்க, உனக்கு என்னம்மா கொடுத்து வச்சு பாக்கியவதி, உனக்கு நல்ல வீடு உனக்கு கிடச்சிருக்கு, நல்ல வீட்டுக்காரன் கிடச்சிருக்கான், நல்ல மாமியார் கிடச்சிருக்காங்க, நல்ல மச்சர மூத்தார் கிடச்சிருக்கிறாங்க, நல்ல வசதி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவங்க என்ன இருக்க முடியாது, குறைவாக அவங்க வேதனையோடு மன சலிப்போடு மன சஞ்சலத்தோடு என்ன செய்ய முடியாதுன்னா வாழ முடியாது. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க எப்படி தான் இருக்க முடியும்னா ஒரு மன நிறைவோடு நல்ல சந்தோஷமாக எல்லாவற்றிலும் எந்த காரியத்தில் பார்த்தாலும் மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஆன ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் வாழ என்ன செய்கிறார், வாழ வைக்கவன். அதுதான் பாக்கியவான். பாக்கியமான ஒரு குறையும், அப்போ இங்கிலீஷ் அது பிளஸ்டன் இருக்குது, ஆசுவதிக்கப்பட்ட இல்லை. ஒருவேளை நீங்கள் தமிழ் ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகளை ஒரு ஆசுவதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறினாலும் சரி, இல்லை தமிழர்த்தத்தின் அடிப்படையில் கொண்டு உங்கள் பிள்ளைங்க ஒரு குறைவும் இல்லாமல் வாழக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் சரி, அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளோ இல்லை நீங்கள் படுகிற கடின உழைப்போ இல்லை நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்தோ இல்லை வாங்கி வைக்கிற நகைகளோ என்ன செய்ய முடியாதுன்னா அந்த பிள்ளைகளை பாக்கியவான்களாக மாற்ற முடியாது.
ஒருவேளை நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறேன்னா அந்த சொத்து ஒருவேளை பணத்தில் மேலே கொண்டு வரும், அவங்களுக்கு ஒரு நிறைவை கொண்டு வருமே தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவங்க நிறைவுள்ளவளா மாறுவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அது என்னது? கேள்விக்குறி தான். நிறைய இடம் அப்படி தான் இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பசங்கிட்ட சொத்து சேர்த்துட்டா போதும், இல்லை ஒரு பணம் கையில் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டா போதும் அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க. இப்போ பணம் சேர்க்கறது நான் தப்புன்னு சொல்லலை, அந்த பணம் சேர்க்கறதுனால குழந்தைங்க பவுல் சொல்ற கூட சொல்லுவார், பெற்றோர் தான் என்ன செய்யணும் பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வேதமே நம்ம சொல்லுது. அப்போ பிள்ளைகளுக்கு சொத்தை வைக்கணும், அப்போ அந்த சொத்தை வைக்கக்கூடாது தப்பு, அது பாவம் நான் சொல்லலை. ஆனால் அந்த சொத்து சேர்த்து வைக்கிறதுல மாத்திரம் குறியாக இருந்துட்டு அதை மட்டும் நம்ம சேர்த்து வச்சுட்டா, ஒருவேளை நீங்கள் சேர்த்து வச்சுற சொத்துக்கள் அந்த பணமோ பொருளாதாரத்தில் வேணா அவங்களுக்கு என்ன கொண்டு வரும், ஒரு நிறைவாக இருக்கும். ஆனால் மற்ற எல்லா காரியத்திலும் நிறைவாக இருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ நாம் கவனிக்கிறது என்னென்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் என்னவா இருக்கணும், அவங்க ஒரு நிறைவுள்ளவங்களாக வரணும். ஒன்றுத்தில் கிடச்சி பணத்தை பணம் என்ன பிரயோஜனம் போப்பா, அது அது இருந்தால் தான் அது இருந்தால் தான் என்ன பிரயோஜனம், இல்லாத தான் என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சொத்து இருக்குது, சொத்து வந்து என்ன வச்சு அதை வச்சு என்ன பண்ணுறது போ, என்ன இல்லை நிம்மதி, ஒரு நிம்மதி இல்லை. சொத்து இருக்குது, விளைஞ்சிருக்கு, எல்லாம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது, மனசு என்ன இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியில் போப்பா அப்படின்னு என்ன செய்வாங்க, மனசு சளிச்சு சொல்லுவாங்க. இப்போ சொத்து இருக்கிறதுனால அவன் என்னவா மாறல, பயங்கர சந்தோஷமா மாறல. சொத்து இருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொண்டு வந்தாலும் ஆனால் மறுபக்கம் அவனுக்கு என்ன இருக்குது, வேதனை இருக்குது. மறுபக்கம் என்ன இருக்குது, அவனுக்கு துக்கம் இருக்குது. மறுபக்கம் என்ன இருக்குது, பயங்கர போராட்டம் இருக்குது. அப்படி பல லட்சங்களை சேர்த்து வச்ச குடும்பங்களையும் கர்த்தரோட கிருபையில் பார்க்க தோணுது. அவங்களும் சொல்கிறாங்க, பணம் என்ன சார் பண்ணுறது, என்ன இல்லை வீட்டில் போனால் நிம்மதி, கொஞ்ச நேரம் மிதப்படுத்த தூங்கலானாக்க முடிய மாட்டேங்குது சார் அப்படின்னு பல பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அவனுடைய கிருபையில் பல குடும்பங்களை சந்திப்பதற்கத்தை கிருபை செய்கிறான். குடிசையிலேருந்து கோபுரங்கள் வரைக்கும் காலை வச்சு அவங்களை பார்ப்பதற்கு, அவங்களோட பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டியிருக்கிறா. அப்படி பார்க்குற அநேக இடங்களில் சொல்கிற வார்த்தைகள் என்ன, நிறைய பேர் சொல்கிற மேக்சிமம் ஒரு 90% சொல்கிற வார்த்தைகள் என்ன, வாழ்க்கையே இந்த சளிப்போடு என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, என்ன இருந்து என்ன பண்ணுறது, பணம் இருந்து என்ன பண்ணுறது, சொத்து இருந்து என்ன பண்ணுறது, நல்ல வீடு இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு பல வேதனை என்ன செய்கிறாங்க. ஒருவேளை இல்லாமல் இருக்கிறது ஒரு வருத்தம், ஆனால் இருந்து இருக்கிறது அதை விட அதிகமான வருத்தம். அவனுக்கு இல்லை அதனால் என்ன செய்கிறான், மட்டும் இல்லை சரி போ அப்படின்னு இருக்கிறான். ஆனால் இருந்தவன் என்னமா இருக்கிறான், வருத்தமாக இருக்கிறது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனைகள். அப்போ தேவன் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வைக்க விரும்புகிறாருன்னா, அவன் எப்படி இருக்கணும், பாக்கியவான்களாக இருக்கணும். எந்த விதத்திலும் அவன் என்ன வரக்கூடாதுன்னா, குறைவுகள் இல்லாமல் எல்லா விதங்களிலும் அவனை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவனுக்கு என்னத்தை கொண்டு வரணும்னா, மன நிறைவை கொண்டு வரணும், அவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும், அவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரணும். அதுக்கு நீ படுகிற பிரயாசம் மாத்திரம் என்ன செஞ்சிடாது, போதாது என்று சொல்லி, அப்படி தான் நான் வைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி காத்த கத்த அந்த காலை நேரத்தை நம்மளை ஆஸ்வதிக்கிறார். உன் பிள்ளைகளும் அப்படின்னா, அப்போ நீங்களும் யாராக இருக்கணும், நீங்களும் அப்படி தான் இருக்கணும், உங்கள் பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அப்போ நீங்களும் ஒருவேளை நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்லப்பா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நிறைய பேர் தான் சொல்லுவாங்க. எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு, நீ பிள்ளைங்க காலந்தான், நீ பிள்ளைங்க என்ன செய்யணும், நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைங்களை மையப்படுத்தி அவங்க செயல்படுவாங்க. இன்றைக்கி தேவன் நமக்கு என்ன சொல்கிறேன்னா, நீயும் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், நீயும் என்ன செய்யணும், நீயும் நல்லா இருக்கணும், நாயத்தோடு உன் பிள்ளைகள் என்னவா இருக்கணும், நல்லா இருக்கணும் என்று சொல்லி கர்த்தனை செய்கிறார் விரும்புகிறார். ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பதற்கு கர்த்தர் என்ன வழியை வைத்திருக்கிறார் அப்படின்னா, தேவன் என்ன வழி வச்சிருக்கிறான்னு அந்த வசந்த மீன் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீதிமான். அப்போ உங்க நீங்களும் உன் பிள்ளைங்களும் பாக்கியவனா இருக்கணும், இல்லை எல்லா விதத்தில் நிறைவேறனா இருக்கணும்னா, நீதிமானோட கேட்டகரி மட்டும் போதாது. என்ன கேட்டகரி மட்டும் போதாது, நீதிமான் என்ற கேட்டகரியில் மட்டும் நான் வாழ்றேன் அந்த நிலை மட்டும் என்ன செய்யாது, போதாது. இனி நம்ம நினைக்கிறோம் சர்ச்சை பணம் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம், அது ஒரு பார்ட். இப்போ வேதனை சொல்கிறதுனா, நீ ஒரு நீதிமானாக இருக்கிற, நான் நீதிமானுக்கு பல செய்தி பேசியிருக்கிறோம், அதை நீங்கள் கவனிச்சிங்களா அதில் புரியும். ஒருவன் நீ இந்த ஜபத்தை கேட்குறவ கூட என்ன செஞ்சுருக்கிறோம், ஜபத்தை கேட்குறவர் அந்த தலைவர் பேசும்போது அதை தான் மைண்ட் பண்ணி பேசியிருக்கிறோம். யாருடைய ஜபத்தாண்டவர் கேட்குறாரு, நீதிமான்களுடைய ஜபத்தாண்டவர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அப்போ யார் நீதிமான் அப்படின்னா, இசைகளை வாசித்தோம், ஒருவன் நீதிமானாக இருந்து அவன் என்ன செய்யணும், நீதியையும்
நியாயத்தையும் நீதியையும் செய்யணும்னு. அப்போ நீதிமானாக இருப்பானா, அவன் ரெண்டு காரியம் செய்யணும், ஒன்று என்ன நியாயம், ரெண்டாவது என்ன நீதி. அதில் நம்ம நீதியை விட்டுட்டு நியாயத்தை மட்டும் எடுத்தோம். நம்ம செய்கிற காரியத்தில் நியாயம் இருக்கா? அப்போ அதுக்கு ரெண்டு காரியத்தை சொன்ன, ஒன்று என்ன, நாம் ஜெபிக்கிற ஜபமும் என்னவாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். ஜெபிக்கிறவனும் யாராக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். அவன் வாழ்க்கையிலையும் நியாயம் இருக்கணும், அவங்க வார்த்தையிலையும் நியாயம் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட நியாயம் இருக்கிறவுடைய ஜபங்கள் தான் என்ன செய்யப்படும், கேட்கப்படும் என்று சொல்லி நம்ம கவனித்ததுக்கு யாக்கோப்ப சொன்னேன். அவன் இரவெல்லாம் ஜபிச்சு கூட என்ன செய்யலை, அவன் ஜபத்தை கேட்கல. எனக்கு அவன் ஜபம் என்ன கிடையாது, நியாயம் இல்லாத ஒரு ஜபம். நியாயம் இல்லாமல் அவன் ஜபிக்கிறதுனால அவன் ஜபத்தாண்டவன் என்ன செய்யலை, ஒரு முற்பிதாக்களுடைய தகப்பன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால் கூட அந்த முற்பிதாவுடைய தகப்பனுடைய ஜபத்தை என்ன செய்யல ஆண்டவர் கேட்கல. காரணம் என்ன, அவன் ஜபத்தில் என்ன இல்லை, நியாயம் இல்லை. அவனுக்கு கிடைக்கிற ஆசுவத்தனை ஏமாற்றி வாங்கிட்டு அவனை தடுத்துருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறிய, அப்போ இது எந்தப்பா நியாயம்? அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசுவத்தை என்ன செஞ்சுருக்கிற, ஏமாற்றி வாங்கிட்ட. அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை என்ன செஞ்சிட்ட, ஏமாற்றி நீ வாங்கிட்ட. அப்படி ஏமாற்றி வாங்கிட்டு அவனே நீ என்ன செய்யணும், அவனை காலை ஓடின்னு ஜெபம் பண்ணுறேன், அவன் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறேன், அவனை தடுத்துருங்கன்னு ஜெபம் பண்ணுறேன், இது எப்படி பார்த்து நியாயம்? உன் ஜெபத்தில் என்ன இருக்கணும், நியாயம் இருக்கணும். ஸோ நம்ம ஜெபத்தில் நியாயம் இருந்தால் தான், ஜெபிக்கிற நம்ம நியாயமாக இருந்தால் தான் நம்ம ஜெபத்தை ஆண்டு என்ன செய்வார் கே. அப்படி நிறைய கதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அந்த நீதிமானுக்கு. ஸோ இன்றைக்கு நம்ம கவனிக்கும்போது அதை விட சற்று கொஞ்சம் வித்தியாசமான காரியம். அப்போது ஒரு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு பாக்கியவான்களாய், இல்லை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், இல்லை குறைபற்ற ஒரு பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நீதிமான்கள் என்ற ஒரு கேட்டகரி மட்டும் என்ன செய்யாது, போதாது. அதான் நீங்கள் நான் சொல்கிறேன். அப்போ நீதிமான்களாக வாழ்வதனால மாத்திரம் அவங்க என்ன செஞ்சிட முடியாது, ஒரு குறைவும் இல்லாதவங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா வாழ முடியாது. அந்த நீதிமானாம இருக்கணும். ரெண்டாவது அவர் ஒரு இன்னொரு கேட்டகரி அங்கே வைக்கிறாரு பாருங்க. அப்போ அந்த நீதிமானாக இருந்தால் மட்டும் போதாது, ரெண்டாவது அவன் என்ன செய்யணும், உத்தமமாய் நடக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ரெண்டு, அவன் நீதிமானாகவும் இருக்கணும், உத்தமமாகவும் நடக்கணும், இது ரெண்டும் அவன் வாழ்க்கையில் இருக்குமானால் அவருடைய வாழ்க்கையில் எந்த தகப், எந்த பிள்ளைக்காக நீ பாடுபடுறையோ, எந்த பிள்ளைக்காக கடுமையாக உழைக்கிறையோ, எந்த பிள்ளைக்காக பயங்கரமாக பிரயாசப்படுறையோ, எந்த பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லிட்டு 24 பிள்ளை 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 பிள்ளைன்னே சொல்லி நீ வாழ்கிறையோ, அந்த பிள்ளைய பாக்கியவானாக வைக்கிறது யார் கையில் இருக்குன்னா உன் கையில் தான் இருக்குது. அது கூட ஒரு வீட்டுக்கு சந்திக்கும் போது கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன பிரச்சனை சந்தி பேசும்போது அவன் சொல்லியிருந்தாங்க, அப்போனும் சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கு ஒன்று பண்ணிட்டாக்க அதுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் ஆளே இருக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ அம்மாவும் சொல்கிறாங்க அந்த பிள்ளைக்காக தான் அதை நான் செய்கிறேன். இப்போ அப்பனுடைய பிரயாசமும் அம்மாவுடைய பிரயாசமும் யாரை மையமாக வச்சு தான், ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தா தான் வேதனை. நீ கடினமாக உழைக்கலாம், நீ பிரயாசப்படலாம், கோடி கோடியாக சேர்த்து வைக்கலாம், தங்கமாக சேர்த்து வைக்கலாம், நகையாக சேர்த்து வைக்கலாம், நிலமாக சேர்த்து வைக்கலாம், வீடாக சேர்த்து வைக்கலாம், அதனால் அவன் யாரை மாற முடியாது, பாக்கியவனாக மாற முடியாது. வேணால் சொத்து கிடச்சிக்கும், பணம் வேணால் கிடச்சிக்கும், இடம் வேணால் கிடச்சிக்கும், வீடு வேணால் கிடச்சிக்கும், அவன் எல்லா விதத்தில் அவனை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவன் குறைவற்றவனாய், இல்லை ஒரு நிறைவுள்ளவனாய், இல்லை ஒரு சந்தோஷம் உள்ளவனாய், இல்லை ஒரு மகிழ்ச்சி உள்ளவனாய் அவன் வாழணுன்றது பையன் கையில் இல்லைப்பா. அவனுக்கு சொத்தை சேர்க்கறத சேரு, ஆனால் சொத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒன்றை செய்ய, உன் வாழ்க்கையுடைய வழிமுறையை கொஞ்சம் சரி பண்ணு. உன் வாழ்க்கையினுடைய வழிமுறையை நீ சரி பண்ணாத பட்சத்தில் அவன் என்னவா இருக்க முடியாதுன்னா நீயும் என்னவா இருக்க முடியாது, நல்லா இருக்க முடியாது, உன் பிள்ளையும் நல்லா இருக்க முடியாது. அப்ப நீதிமான ஒரு கேட்டகரியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம நீதிமானா வந்த கதை செஞ்சிருவாரு, நம்மளை ஆசை வச்சிருவாரு, ஆசை வச்சிருவாரு. அப்படி இல்லாம அந்த இன்னொரு கேட்டகரி ஆண்டர் வைக்கிறாரு, அந்த நீதிமான் அவன் என்ன செய்யணும்னா உத்தமத்திலே அவன் நடக்கணும். அந்த உத்தமம்ன்றதுக்கு ஆங்கில வார்த்தை எப்படி இருக்குன்னா மாரலி ரைட், எல்லாவற்றிலும் நேர்மையா, எல்லாவற்றிலும் நேரா, எதில் என்ன வரக்கூடாது அவனுக்கு, இந்த குறுக்கு வழி அப்படின்ற ஒரு வழி, அந்த மாரலி ரைட் அப்படின்றவனுக்கு என்ன தெரியாது, அந்த உத்தமத்திலே நடக்கிறவனுக்கு என்ன தெரியாதுன்னா எந்த விதமான குறுக்கு வழியும் தெரியாது அவனுக்கு, எந்த விதமான குறுக்கு வழிகளும் தெரியாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம்,
எல்லா இடத்துலையும் சரியா இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறது என்ன? எல்லா இடத்துலையும் சரியா இருக்குன்னு நினைக்கிறோம். எல்லாவற்றிலும் சரியா இருக்குன்னு நினைக்கிற மனதை தெரியாது. எல்லாவற்றையும் சரியா இருக்கிறது வேற, எல்லா இடங்களிலும் சரியா இருக்கிறது வேற. எல்லா இடங்களிலும் என்ன, அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு குறை சொல்லிடக்கூடாது. அதுக்காக நம்முடைய சுபாவமே இல்லைன்னா கூட அங்கே என்ன செய்ய முடியும்? நம்மளால் நடித்து செயல்பட முடியும். நடிச்சு செயல்பட முடியும். ஆனால் அந்த மாரலி ரைட்டர் அப்படின்னா எல்லா இடங்களையும் நடிக்கிறது இல்லை, எல்லா இடங்களிலுமே எப்படி தான் இருக்கணும், சரியாக தான் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் எல்லாவற்றிலும் சகலவற்றிலும் குடும்பம், சபை, சமுதாயம், ஸோ எல்லா காரியத்திலும் அவன் வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், சகலவற்றிலும் சரியாக இருக்கும், நேராக இருக்கும். அப்போ அந்த நேராக இருக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்க என்னவா மாறிடுவாங்க? நம்மளும் பாக்கியவனாக இருக்க முடியும், நம்ம பிள்ளைகளும் பாக்கியவனாக இருக்க முடியும். அப்போ இன்னைக்கு பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் பாதிக்கப்படுறதுக்கு, அநேக பிள்ளைகள் சரியில்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காரணம் யார்? பிள்ளைகள் மாத்திரமே சொல்லிட முடியாது. பிள்ளைகள் மாத்திரம் என்ன செய்ய முடியாது? நான் சொல்லிட முடியாது. நான் நேர்த்தி கூட சொன்னேன் உங்களுக்கு, ஆரோனுடைய தலைமுறை இல்லையா, ஆரோனுடைய தலைமுறை. ஸோ அந்த தலைமுறையில் லேவிங்க என்ன சுபாவம் இருந்துச்சோ அதே சுபாவம் மூணு தலைமுறையை தாண்டினாலும் இருக்குது. இருந்துச்சா? ஆரோனுடைய தலைமுறையில் என்ன சுபாவம் வெளிப்பட்டுச்சோ அதே சுபாவம் எப்பயும் வெளிப்பட்டுச்சு. மூணு தலைமுறை தாண்டிட்டான் இல்லையா? ஆரோனுடைய மகனாகிய எலியேசர் மகனாகிய பினேகாஸ், இப்போ அவன் எத்தனை தலைமுறை? ஆரோனுடைய தலைமுறை முதல் தலைமுறைன்னு வச்சுக்கோங்க. லேபி அவங்க மட்டும் இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறது ஆரோனுடைய தலைமுறையிலேருந்து இப்போ ஆரோனும் அந்த ஜெனரேஷன் எப்படி தான் இருக்கிறான்? கர்த்தருடைய பத்தை நிற்கிறவன் யாருன்னு சொன்ன உடனே எல்லா குதிரம் ஓடி வந்துடுச்சு. ரெண்டாவது, எல்லா கிட்ட 70 பேர் உட்காந்து என்ன செய்கிறாங்க? மூப்புறங்க உட்காந்து பார்க்குறாங்க இந்த மீடியாவுக்கு என்ன செய்யலான்னு. ஆண்டவர் உட்காந்து பேசியிருக்கும் போது அதுக்கு சபையே நடுவில் யார் இருக்கிறான்? எல்லாரும் மூப்புறங்க, 70 பேர் அங்கே இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் சொல்ல மாதிரி சொன்னார், 70 பேர் என்ன செய்யுங்க, விட்டு போ, அவங்க சபையினுடைய தலைவர்கள், அவங்க மேலே என்ன செய்கிறேன், உன் ஆவி அவங்க மேலே நான் அமர பண்ணுறேன். 70 பேர் சபையினுடைய தலைவர்கள், 70 பேர். ஸோ அந்த 70 பேரும் எங்கே போகிறாங்க? அந்த 70 பேரும் ஆசரிப்பு கூடாது மாதிரி என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. அந்த 70 பேரும் ஆசரிப்பு கூடாது மாதிரி நிற்கும் போது அங்க எல்லாரும் பார்க்கறாங்க. ஆனா அது அந்த இடத்துல பிணையகாசம் பார்க்கறான். எல்லாரும் பார்த்தாங்க, பிணையகாசம் பார்த்தான். இங்க 12 கோத்திரமும் கேட்டாங்க, லேவி கோத்திரமும். அப்படின்னா அந்த மூணு தலைமுறைக்கு முன்னாடி என்ன சுபாவம் வெளிப்பட்டுச்சோ அதே சுபாவம் எங்க வெளிப்படுது? மூணாவது தலைமுறையிலும் வெளிப்படுது. அப்படின்னா அந்த தாய் தகப்பனுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கிறதோ அதை வச்சு தான் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன். அப்போ நம்ம பிள்ளைங்க சுகமாக இருக்கணும் நல்லது நினைக்கிறது, அவன் சுகமாக இருக்கணும்னா உன் வழி நேர் வழியாக இருக்கணும். என் பிள்ளை வசதியாக இருக்கணும் நல்லது, அவன் வசதியாக இருக்கணும்னா உன் வழி நேர் வழியாக இருக்கணும். என் பிள்ளைங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாதுன்னா உண்மை நீ வழி நேர்வழியா இருக்கணும். ஸோ அவன் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் பாக்கியவானாய் வாழ்றது அவன் கையில் இல்லை, யார் கையில் தான் இருக்குது? இப்போ பிணையகாஸ் பண்ண ஒரு காரியம் அவன் முழு ஜெனரேஷன் என்னது கொண்டு வந்துடுச்சு, நித்திய ஆசாரிய பட்டன் சொல்லிட்டார். எதனால? அந்த பசங்கள்லாம் செஞ்ச வேலையா இல்லையா? அவன் பசங்கள்லாம் செஞ்ச காரியத்தினாலயா? இல்லை. இப்போ இதே காரியத்தை கூட நீங்கள் ஒன்று ராஜாக்கள் 2 சாமுவேல் 7 அதிகாரத்தில் ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லும்போது, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்கிறேன் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிற காரியத்தை நீ கொஞ்சம் கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில். இப்போ அவன் என்ன செய்வான்னு சொன்னாக்க, இப்போ நான் நாத்தரை வந்து சொல்லுவார், உன் பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், அவனை மட்டும் 13:14 பாருங்க, 2 சாமுவேல் 7 அதிகாரம் 13:13.
உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவன் என் நாமத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுவான். என்றைக்கு என்ன செய்வேன்? நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் யாரு? உன் மகன் அக்கிரமம் செஞ்சா நான் அவனை மனிதரே தண்டிக்கிற அந்த கண்டிக்கிற அந்த மிலாற்றினாலும் மனு புத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக சவுலிடத்தில் இருந்து. இப்ப ஏன் சவுளை தள்ளிட்டாரு? சவுளை தள்ளினது போல, விளக்கினது போல என்னங்க இது கொடுமையா இருக்கு? ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை நீ வேணவே வேணா போடான்னு தள்ளிட்டாரு. ஆனா இவன் தப்பு பண்ணா தள்ள மாட்டாரான். ஏங்க என்ன என்ன இது? நான் மனுஷன் தான் ஓர வஞ்சனை பண்றானா ஆண்டு கூடவா ஓர வஞ்சனை பண்றது? இப்ப அவன் ராஜா, அவன் தப்பு பண்ணா அவன் என்ன செஞ்சிருவேன்? நான் தள்ளிட்டேன்பா. ஆனா ஓ மகன் தப்பு பண்ண என்ன செய்ய மாட்டேன்? நான் தள்ள மாட்டேன். ஏங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? உன் நிமித்தம். யார் நிமித்தம்? தாவீதாகிய உன்னுடைய செயல்பாட்டின் நிமித்தம் உன் பையன் என்ன செய்வேன்? அப்போ சவுளை ஏன் தள்ளிட்டாரு? அவனுக்கு முன்னாடி அந்த கிருபையை விளக்காது இருக்கக்கூடிய அளவுக்கு யார் என்ன செய்யல? ஒண்ணு செய்யல. அப்ப ஏன் நம்ம பிள்ளைகளோட கிருபை விலகுது? ஏன் நம்ம பிள்ளைகளை கதை தள்ளி விடுறாரு? ஏன் நம்ம பிள்ளைகளை கதை ஆஸ்வதிக்க மாட்டேங்கிறாரு? நீ நினைக்கிற புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ள, நீ அடிச்சிருந்தாலும் நடக்காது. உன் புள்ள பிள்ளை அடிக்கிறத நிறுத்திட்டு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. உன் வாழ்க்கை சரியா இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை தேவன் நேர்வழியா இருக்குமானால், உத்தமமா நீ நடப்பாயானால், அப்படின்னா அந்த உத்தமத்தில் தான் எங்க யாருடைய வாழ்க்கை இருக்குது? இப்ப ஆண்டவரே சொல்ற வார்த்தை நேரடியா சொல்ற தாவீது கிட்ட, தாவீதே நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேணாம், உன் பையனுக்கு ஆலயத்தை கட்டுவான் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாரு. நீ அவன் உனக்கு முன்னாடி இருந்த சவுல் தப்பு பண்ண உடனே என்ன செஞ்சவனை தள்ளி விட்டுட்டேன், கிருபையை நிரப்பிட்டேன், அபிஷேகத்தை நீக்கிட்டேன், அதே தான் ஓமால வச்சேன். ஆனா அதே போல உன் பையன் தப்பு பண்ணான், நான் என்ன செய்ய மாட்டேன்? அவனை தள்ளி விட மாட்டேன், அபிஷேகத்தை எடுக்க மாட்டேன், கிருபையை எடுக்க மாட்டேன். ஆனா என்ன செய்வேன்? அவனை கண்டிச்சு மீண்டும் அதே நிக்க வைக்குவேன். என்ன காரணம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், நீ எனக்காக பாருட பாராட்டு ஆள். நான் சொல்றேன், யாருமே சொல்லாத எல்லாரும் ஆசரவு கூடாரத்தை பார்த்தாங்க. பார்த்தாங்களா? எல்லாரும் 12 கோத்திரமும் ஆசரவு கூடாரத்தை பார்த்தாங்க. பார்த்தாங்களா? தாவீதும் ஆசரவு கூடாரத்தை பார்த்தான், எல்லாரும் வீட்டையும் பார்த்தாங்க, ஆசரவு கூடாரத்தையும் பார்த்தாங்க, தாவீதும். ஆனா இவனுக்கு மட்டும் என்ன தோணுது? நான் வந்து நல்ல வீட்டில் குடியிருக்கிறேன், ஆண்ட வீடு எப்படி இருக்குது? 4 திரைக்கு மத்தியில் இருக்குதே, இது நல்லா இல்லையே. அப்ப ஏன் அவங்களுக்கெல்லாம் அது என்னவா தோணல? இப்ப சவுல் அங்க தான் ராஜாவா இருந்தான், இப்ப சவுலுக்கு ஏன் தோணல? இப்ப சவுலுக்கு மேல யாரா ராஜாவா வரணும்? அவன் மகன் யோனத்தான் தான் ராஜாவா வரணும், ஆனா வரல. ஏன் உன் பிள்ளைய சுகமா வைக்கக்கூடிய அளவுக்கு நீ ஒண்ணுமே செய்யலையே? உன் பிள்ளைய சுகமா வைக்கிறது என்ன செஞ்சிருக்கிற? உன் வாழ்க்கையின் வழிமுறை எப்படி இருக்கு? அவன் நினைக்கிறான் என் பையன் ராஜாவா இருக்கணும், என் பையன் ராஜாவா இருக்கணும். நீ வாயில சொல்ல நடக்க தம்பி, உன் பையன் ராஜாவா இருக்கிறதும் மந்தி இருக்கிறதும் வாயில இல்ல, உன் வாழ்க்கையில இருக்கு. உன் பையன் ராஜாவாகிறதும் மந்திரி ஆகிறதும் ஆசாரியன் ஆகிறதும் ஆசாரியப்பன் ஆகிறதும் யார் கையில இருக்குது? உன் வாயில இல்ல. எங்க இருக்குது? உன் வாழ்க்கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கை வந்துடுச்சுன்னா அவன் வாழ்க்கை வந்துடும். இன்னைக்கு வார்த்தை இருக்குது நிறைய பேருக்கு, என் பையன் சூப்பர் அப்படி வரணும், என் பையன் அப்படி வரணும், என் பையன் அப்படி வரணும். எல்லாம் ரைட்டு தான். வாழ்க்கை இருக்கா? வாழ்க்கை இருக்கா? நம்ம மைக்கு பிடிச்சோட பேயெல்லாம் ஆடணும், ஆசை இருக்குதானே? இருக்குதா இல்லையா? நம்ம பாடும்போது எல்லாருக்கும் பேய ஆடணும், கை வச்சா நோய் குணமாகணும், ஆசை இருக்கா இல்லையா? தீர்க்க தரிசனமா சொல்லணும், ஆசை இருக்கா இல்லையா? வாழ்க்கை இருக்கா? ஆசை இருக்குது, வாழ்க்கை இருக்கா? அப்ப அந்த பசனுடைய எதிர்காலம் ஆசிரியமா இருக்கிறதுக்கும் ஆசிரியமா இல்லாத போறதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். இப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இந்த ஞானி சொல்றான், நான் சொல்றேன், இவன் காலத்துலயாவது 10 வருஷத்தை விட்டாரு,
இவன் மகன் கையலத்துல ரெண்டு குதத்தை விட்டாரு. யாரால தான்? தாவீதால. தாவீதால அவன் தந்ததில முழுவதும் யூதா கோத்திரத்துல ஒருத்தன் யாரா இருப்பான்? ராஜாவா இருப்பான்பா. நான் சொல்ற சாலமோன் பண்ண பாவத்தை சவுல் பண்ணல. சவுல் விக்கிரகாபி கோயில கட்டல, கீழ் படியாம போனோம். சவுல் விக்கிரகாபி என்ன செய்யல? கோவில் கட்டல. சவுல் விக்கிரகாபிக்கு ஆராதனை பண்ணல. விக்கிரக ஆராதனை பண்ணனா? ஆனா சாலமோன் அஸ்தரோத்து கோயில கட்டினவன், அஸ்தரோத்து கோயில கட்டி அஸ்தரோத் என்ன செஞ்சவன்? ஆராதிச்சவன். சவுலுக்கு சாலமோனுக்கு எச்சரிக்கை சத்தம் சொன்னதை போல சவுலுக்கு ஒரு முறை தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? துணிகரமா செஞ்சு சொன்னாரு, கீழ்படியாம போயிட்டு தான் சொன்னாரு. ஆனாலும் உன் ராஜபாரம் என்ன செய்ய மாட்டேன், நான் எடுக்குவேன், உன் ராஜபாரம் போகும், நீ சொன்னது தப்பு அப்படின்னு விரோதி எழுப்பல. விரோதி எழுப்பினாரா? விரோதி எழுப்பினாரா? ஆனா சாலமோனுக்கு இப்ப சவுலுக்கு செஞ்சது எல்லாமே அநியாயம் தான் சொல்றேன். என்னது ராஜாவா இருக்க நினைக்கிறேன். அபிஷேகத்தை சொல்றாரு அந்த தாவீது வாழ்ந்த வாழ்க்கை. அப்ப அந்த தாவீது செஞ்ச காரியம். அப்ப இன்றைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் உத்தமமா வாழ்ந்துட்டா அப்படின்னா, உன் வழி மட்டும் நேர் வழியா இருந்துட்டா, இவன் வழி மட்டும் சரியானபடி இருந்துட்டா, உன் நீ மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளும், உன் பிள்ளைன் மட்டும் சொல்லல, உன் பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? அப்ப தலைமுறை தலைமுறை வரைக்கும் பாக்கியவான்களா உன் பிள்ளைங்க, நீயும் உன் பிள்ளைங்களும் இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான், உன் வாழ்க்கையை மாத்து. உன் வாழ்க்கையினுடைய வழிமுறையை நீ மாத்தாம நீ ஓடலாம், உழைக்கலாம், பிரயாசப்படலாம், வானத்தை வில்ல வளைக்கலாம், மலையை பேக்கலாம், குண்டங்களை பேக்கலாம், பள்ளத்தை மேடாக்கலாம், மேட்டை பள்ளத்தாக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியாதுன்னா பாக்கியவான்களும் இருக்க முடியாது. வேணா நீ சம்பாதி வைக்கிற நிலம் வேணாம்னு உபயோகமாகும். எதுக்கு? வித்து கடன் அடிக்க உபயோகமாகும். நீ சேர்க்கிற சொத்து எதுக்கு அவனுக்கு உபயோகப்படும்னா, அந்த வித்து அவன் என்ன அடிக்குவான்? கடத்த அடிக்கவன உதவமா தவிர அவன் வாழ்றதுக்கு உதவாது, அவன் சந்தோஷமா வாழ்றதுக்கு உதவாது, அவன் சமாதானமா வாழ்றதுக்கு உதவாது. நீ சேர்க்கறது அவனுக்கு சந்தோஷமா சமாதானமா வாழ்வதற்கு ஏற்ற வாய்ப்பை உண்டாக்கி தரணும்னா ஒன்ன செய், வார்த்தையை விட்டுட்டு வாழ்க்கையை வாழு. எப்படி வாழணும்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அப்ப உத்தமம், அப்ப நீதிமான மட்டும் போதாது, ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்தோம், ஆலயத்துக்கு வந்தோம், அதோட மட்டும் போயிடல. மாறாக நீ நடக்க வேண்டிய ஒரு பாதை உண்டு. அந்த பாதை எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கிறது? நேர்வழியான பாதை, நியாயமான பாதை, ஒரு சரியான பாதை. உன் வாழ்க்கையுடைய வலிமைகள் எல்லாம் சரியா இருக்குமானா உன் வாழ்க்கையை தேவன் எப்படி மாற்ற விரும்புகிறார்? பாக்கியவானாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆமே, ஆமாம். அப்போ நம்முடைய வான்முடைய பிள்ளைகள் பாக்கியவங்களா இருக்கிறது யார் கையில்? அவன் கையில் இல்லை, நம்ம வாழ்க்கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிட்டா அவன் என்னமா மாறிடுவான்? பாக்கியவான்களா மாறிடுவான். அப்போ நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கைய வரிமலை தான் நமக்கு அங்கே இருக்குது. இதை தான் எலியேசர் கூட சொல்கிறார். பாருங்க, இந்த ஆதியாகமம் 24:48 வசந்த வாசிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 24:48 கூட நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் சொல்கிறார். பாருங்க, அந்த எலியேசர் சொல்ற, தலை குனிந்து ரெபேக்காளுக்கு அந்த வச்ச அந்த பொருத்தனை என்ன செய்ய, அவன் வச்ச அடையாளம் என்ன செய்யுது, அவன் நிறைவேறின உடனே அவன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு
நான் என் எஜமானுடைய சகோதரனுடைய குமாரத்தியை கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த அப்படின்னா அந்த நேர்வழியாய் என்ன வழி? தேவன் காட்டுகிற அந்த பாதை. ஸோ இந்த அடுத்த தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அந்த நேர்வழின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த நேர்வழி அப்படின்றத ஆண்டவர் எப்படி விளக்க ஆரம்பிக்கிறார்னா, யாத்திராகம் 20 அதிகாரத்தில் அந்த நேர்வழின்றத ஆண்டவர் எப்படி அந்த அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் கடத்தப்படுகிறது, அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி போகிறது அப்படின்றத நீங்கள் விசாரிக்கிறதுக்கு நாங்கள் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒன்று கொஞ்சம் வேகமாக வாசனவங்க பார்க்கலாம். நானே வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும் உண்டா இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் வேண்டாம், வேண்டாம், நான் இருந்து என்ன வருது அடுத்த தலைமுறை என்ன கடத்தப்படுது? இப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன கடத்த, இப்போ இவனுடைய வாழ்க்கையினால அடுத்த 4 தலைமுறை என்ன கிடைக்குது? இன்னும் புரியல, வாசன் திரும்ப வாசன். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் எதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் ஒரு உருவத்தை ஒரு சொருபத்தை ஒரு சித்திரம் தீர்த்தப்பட்ட ஒரு 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 காரியத்தை நீ நமஸ்கரித்து நீ சேவிச்சா யானா அதை நான் என்ன செய்வேன், அதை உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எப்போ எரிச்சல் அடிவார்? எதை எதை நமஸ்கரிச்சா? ஒரு உருவத்தை பார்த்து வணங்கினான், ஒரு உருவத்தை பார்த்து. அது ஏசனாருக்கு இருந்தா? இப்போ அது ஏசனாருக்கவே இருக்குது. இப்போ கதை சந்தோஷப்படுவாரா? பரவாயில்லப்பா, ரைட், என்ன வச்சு என்ன செய்கிறான், என்னை வச்சு வணங்குறான் அப்படின்னு சந்தோஷப்படுவாரா? போன வாரமா, போன வாரம் எனக்கு போன வாரம் தான் ஒரு வீட்டுக்கு போயிருந்துறோம். வீட்டுக்கு போனால் மார்கழி மாதம் 1 போனாக்க மரியாளுக்கும் பூ இருக்குது, ஏசனாருக்கும் பூ இருக்குது, பூ வச்சுருக்குறாங்க, பூ இந்த சாமந்தி பூ வச்சுருக்குறாங்க மேலே. சரி போய் எடுத்து போனால் நம்ம மலத்து வருது, சரி போய்ட்டு வெளியே நின்று ஜோமனை பார்த்தா இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மாவை நான் பழமலை சபை கொண்டுவேன், அந்த பசங்க வராங்க, அவங்க அம்மாவை கொண்டேன், ஏமா நீங்கள் வரதே இல்லைன்னு. இல்லை நான் அப்பறந்து வந்துட்டேன், அப்படியே இருந்துடுறேன் அப்படின்னாங்க. சரி இருந்துருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஏன் வர சொல்கிறேன்னு என்ன செஞ்சுக்கோங்க நீங்கள், உங்களை ஏன் ஆலயத்துக்கு வர சொல்கிறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வரது உங்கள் விருப்பம், ஏன்னா நாளைக்கு என்ன செய்யக்கூடாது நீங்கள், எனக்கு யாரும் சொல்லலை சாமின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், விஷயத்த சொல்கிறேன், விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, அது மாதிரி நீங்கள் வர்றது வரதான் உங்களுடைய விருப்பம், நீ என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். இப்போது யாருக்குமா மாலை போடுவாங்க பூ வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, செத்தவங்களை தான் எப்போ வைப்பாங்க நாங்கள். ரைட்டு, இப்போ மரியாளுக்கும் பூ வச்சுருக்கிறீங்க, ஏசனாருக்கும் பூ வச்சுருக்கிறீங்க, ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோவில் பூ வச்சுருக்கிறீங்க, இப்போ இது என்ன அதுன்னா அவங்க செத்து போயிட்டவங்க. சரி ஈஸ்டருக்கு போவீங்களா அண்ணா? போவேன். அது என்ன பண்டகன்னா ஏசனா உயிர் தெரிஞ்ச பண்டக. இப்போ ஏசனா உயிரோடு செத்து போய்க்கிறாரா? இப்போ ஏசனாரு உயிரோடு இருக்கிறாரா செத்து போய்க்கிறாரா? இன்னைக்கு மாநில இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது, என்னது மார்கழி மாதம் 1 நல்ல நாளாக இருக்குது, நான் என்ன வச்சுருக்கிறேன், பூ வச்சுருக்கிறேன். நீ அறிஞ்சு செய்து அறியாது அடுத்த கட்ட பிரச்சனை அது. இப்போ என்னன்னா இப்படி இவங்க அவங்க யாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க, 2 கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது என்ன சொன்னால் இப்போ ஏசுநாதர் உயிரோடு கூட செத்து போய்க்கிறாரா? இப்போ இது யாருக்கு தெரியணும்? அவங்களுக்கு தெரியல கூட பரவாயில்ல, ஆனால் நமக்காவது தெரியணும் இல்லை. என்றைக்காவது யாரும் இல்லாத போட்டோ பார்த்து இதெல்லாம் இருக்கக்கூடாது, இது வைக்கக்கூடாது, இது தேவனை கோபப்படுத்தும், இது எடுத்துருங்கன்னு உங்கள் சொந்தக்காரர் படி சொல்லியிருக்கீங்களா? அடுத்த வேலை சொன்னால் கஷ்டப்படுவாங்க. சரி அவங்க எடுத்து போட வச்சிருக்கிறீங்களா? அப்படி பாருங்க. அப்போ என்ன ஆண்டவன் சொல்றேன்னா, எது அவருக்கு எரிச்சல் உண்டாக்குதுன்னா, எது உருவாக்குது? ஒரு சொரூபத்தை வணங்குவது எனக்கு என்ன உண்டாக்குது? எனக்கு எரிச்சல உண்டாக்குது. எரிச்சலாய் கோபப்படுக்கம்னு விட்டா பரவாயில்ல, சரி இங்கே தொலைஞ்சு போடா அப்படின்னு போட்டா பரவாயில்ல,
அந்த எரிச்சல் நிமித்தமாக நான் என்ன செய்வேன்? நீ நினைச்சிருக்கிற என்ன வணங்குறன்னு நான் சொல்றேன், நீ பகைக்கிறன்றான். யார் சொல்றாரு? வணங்குறவன் சொல்றான் நான் உன்னை நேசிக்கிறேன்றான். வணக்கப்படுகிறவன் சொல்றாரு நான் உன்னை பகைக்கிறேன்றார். எது பகை? ஒரு உருவத்தை பார்த்து ஆண்டவருக்காக நீ மெழுகுவத்தி யாத்திரையோ நீ வத்திய யாத்திரையோ நீ பூ வைக்கிறோ நீ என்ன பண்றியோ? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன நேசிக்கிறன்ற, இப்ப நேசத்தை அடையாளம் எப்படி வெளிப்படுத்துற? பூ வைக்கிற. எதனால? பாசத்துல தான் தெய்வம் அப்படின்னா வைக்கிற. மெழுகுவத்தி வைக்கிற எதுக்கு? ஆண்டவர் அப்படின்னா வைக்கிற. நீ நினைக்கிற நேசத்துலன்னு, உன் நேசத்தை நான் என்ன சொல்றேன்? அது பகைக்கிறேன்னு நான் சொல்றேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எது பகை? இப்ப நாம யாரு பகை நினைச்சிருக்கிறோம்? இயேசுவே வேணாம், இயேசு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க பாரு. அவங்களதான் நம்ம நினைச்சிருக்கிறோம் பகைன்னு. ஆனா அங்க பைபிள் சொல்லுது, நீ ஒரு சில உனக்கு இயேசுநாதருக்கு ஒரு உருவத்தை வச்சு இயேசுநாதரை உடிச்சு இவர் ஆண்டவர்ன்ட்டு நீ வணங்கினாலே நீ நினைக்கிறத நேசன்ட்டு, ஆனா நான் சொல்றது பகைன்னு சொல்லிட்டு நான் அதை பகைக்கிறேன். அப்படி பகைக்கிறவன் இடத்துல இருந்து குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை, இப்ப இந்த ஒரு மனுஷன் செஞ்சது அந்த அடுத்த தலைமுறைக்கு என்ன கடத்தப்படுது? விசாரிக்கிறவன்றாரு. அப்ப விசாரிச்சா நடக்கும்? எங்க தாத்தா பண்ணதுங்க, நான் என்ன பண்ணட்டும்? அப்ப தாத்தா பண்ணத யார் வரலும் கேக்குறாரு? பேர வரலும் கேக்குறாரு. நாலு தலைமுறை என்ன செய்யறேன்? நான் கேக்குவேன். அப்ப அவன் பண்ண தப்பு நாலு தலைமுறை வரைக்கும் உனக்கு என்னத்தை கொண்டு வரும்? பாதிப்பை கொண்டு வரும். எது? ஒரு உருவத்தை வணங்கினது. ஒரு ஆளு உருவத்தை வணங்குறதே நாலு தலைமுறை அப்படின்னா, அவன் பையன் உருவத்தை வணங்கினா அடுத்த நாலு தலைமுறை, அவன் பையன் உருவத்தை வணங்கினா அப்போ அவன் தலைமுறை ஏற்கனவே அவங்க அவங்க இப்ப எத்தனை தலைமுறை கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் வணங்கன்னு வச்சுக்கோங்களே, இப்ப ஏமல ஏன் தலைமுறை பாவத்தை என் பிள்ளைங்க சுமக்கணும், என் பேர பிள்ளைங்க சுமக்கணும், அவங்க பிள்ளைங்க சுமக்கணும். இப்ப என் பிள்ளைங்க அதே தப்பு பண்றாங்க. இப்ப என் பிள்ளைங்க எத்தனை சுமக்கிறாங்க? ஒன்னு நான் பண்ணது, ரெண்டாவது அவங்க பண்ணது. இப்ப அந்த பிள்ளைங்க அவங்க எப்படி? நான் பண்ணது, என் பிள்ளைங்க பண்ணது, அவங்க பண்றது. அடுத்த தலைமுறை இப்படியே கடக்க பண்ணா ஏன் சாபங்கள் மட்டும் என்ன செய்வே? இன்னும் உடைக்கப்படவே இல்லை அப்படின்னா இது யாரோ ஒருவர் செஞ்சு முடியல. இப்ப நான் செய்யறேன், அடுத்து என் பிள்ளைங்க செய்யுது, அடுத்து என் பேர பிள்ளைங்க செய்யுது, அவங்க பிள்ளைங்க செய்யுது, அவங்க பிள்ளைங்க செய்யுது. இது வாழையடி வாழியா தொடர்ந்து செய்துகிட்டே போறதுனால அங்க என்ன வரல? ஒரு முடிவு அதுக்கு. அப்ப அந்த 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 வம்சத்துல யாருமே என்னவா இல்ல? ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா யாருமே என்னவா இருக்க மாட்டாங்க? நல்லவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. நல்லவனா இருப்பாங்க ஆனா நல்லா இருக்க மாட்டாங்க. யாரா இருப்பாங்க? நல்லவங்களா இருப்பாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, காரணம் என்ன? உனக்கு முன்னாடி ஒரு மூட்டை வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அதை சுமந்துட்டு போனி, அதை அதை பகிர்ந்து கொடுக்கிறாரு. நீ உன் பிள்ளை உன் பேர பிள்ளை நாலு தலைமுறை. அப்ப நான் ஒருத்தம் பண்ணதே நாலு தலைமுறைனா அடுத்தவன் பண்றது அந்த நாலு தலைமுறை, அவன் அவன் பண்றது அவன் தலைமுறை. அப்படின்னா அப்படியே தொடர்ச்சியா போகுது. எது? ஒருவனுடைய அக்கிரமம். இப்ப அடுத்த சொல்றாரு, இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்படின்னா அப்போ எது அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு பாய்க்கவனா மாத்துது அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது. அது யார் தனியா? இப்போ இது இப்போ இது இப்படி எடுத்துவாங்களே, இப்போ இவன் நான் செய்யறது, இப்போ நான் கற்பனைக்கு பின்பற்றேன், என் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்? ஆசை இறக்கம் கிடைக்குமா? இருக்கும். இப்போ அவங்களுக்கு கத்திர அந்த வசந்தை பின்பற்றுறாங்க, கத்திர பின்பற்றல வசந்தை பின்பற்றுறாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? போ நான் பண்ணதோ அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க பண்ணுறதும் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? இப்போ அவங்க பிள்ளைங்களை வரும்போது நான் பண்ணது அவங்க பண்ணுறது அவங்க பண்ணுறது இப்போ எவ்வளோ கிடைக்கும்? அப்போ ஏன் அவங்க பாக்கி வேணால் மாறினே இருக்கிறாங்க? இப்போ ஒரு ஆளுக்கு கிடைக்கிறத வச்சுனா என்ன கிடைக்கும்?
சரிப்படி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு எல்லாரும் குடும்பம் வேலைக்கு போறாங்கன்னு தப்புன்னு சொல்ல பாவம்னு சொல்லாத உங்க பெருப்போம். இப்போ ஒரு ஆள் சம்பாதிச்சா என்ன சொல்லுவாங்க? சொன்னார் அவர், நான் ஒருத்தன் சம்பாதிக்கிறேங்க, எதை தான் நான் பார்க்கட்டும் என்ன கேட்கிறாரு? நான் ஒரு ஆள் சம்பாதிக்கிறது எதை? இதுக்கு காசு கொடு, அதுக்கு காசு, எல்லாத்துக்கும் கேட்கறாங்க, நான் எதுக்கு தான் கொடுக்கறது? சம்பாதி எத்தனை பேர் சம்பாதின? ஒரு ஆள் சம்பாதி. இப்ப ரெண்டு பேர் சம்பாதம் வந்திருந்தா இருக்கு. இப்ப இப்ப நிறைய ஒரு ஆள் சம்பாதி நிறைய பேருக்கு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேர் வந்தா இன்னும் நிறைய பேருக்குமா? மூணு பேர் வந்தா? நாலு பேர் வந்தா? அதாங்க பாக்கியவான். இப்ப நான் செய்யறது என்ன கொண்டு, எனக்கு என்ன கொண்டு வருது? ஆசுவத்தை கொண்டு வருது. என் பிள்ளைங்களுக்கு ஆசுவத்தை கொண்டு வருது, அவங்க பிள்ளைங்களுக்கு. இப்ப அடுத்தது என் பிள்ளைங்க செய்யறாங்க, இப்ப நான் செஞ்சதும் கிடைக்குது. இப்ப அந்த அந்த பேரப்பள்ள எது வரும் போது பாருங்க, இப்ப என்னுடைய ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்குது, என் பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்குது, அவங்களுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு. அப்போ என்ன 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 அவன் வாழ்க்கை என்ன வந்துட்டே இருக்குது. அப்ப ஏன் அவன் பாக்கியவனா மாற மாட்டான்? அப்ப இவன் ஏன் பாக்கியவனா மாறல? இவன் ஏன் பாக்கியவனா மாறுறான்? ரெண்டு பேரும் இயேசுவை தான் வணங்குறாங்க. இந்த உருவத்தை வச்சு வணங்கணும்னு யாரை தான் வணங்குறான்? இயேசுவை தான் வணங்குறான். ஆனா இவனுக்கு என்ன கிடையாதுன்னா, இவனுக்கும் கற்பனைக்கு எந்த சம்மதமே இல்லை. ஆனா இவன் என்னன்னு சொன்னா, வசனம் 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 வசனம். யாரு? இந்த இரக்கம் பெறவனுக்கு. அப்ப இந்த ஆயிரம் தலைமுறைக்கு அப்படி இரக்கம் அவனுக்கு கிடைச்சதே போகுன்னா, ஒருத்தம் பண்ணதே ஆயிரம் தலைமுறைக்குண்ணா, அடுத்த பண்றது இன்னும் ஆயிரம். அப்ப அந்த ஜெனரேஷன் முழுவதும் எப்படிதான் போயினுக்குனா, அந்த பிள்ளைகள் தலைமுறை வளர வளர வர எப்படி போயினுக்குது? அந்த ஆசீர்வாதம் பெருகிட்டே போதே தவிர அது என்ன செய்யல, குறுகி வரல. அப்ப அதனாலதான் யாரா மாறுறான்? பாக்கியவானா. அப்போ அந்த அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி போகுது அப்படின்னா, எதை வச்சு போகுது? கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறதுனாலதான் என்ன செய்யுது, போகுது. அதனாலதான் அந்த 128 சங்கத்தை நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இப்ப 128 வாசிங்க, முடிக்கிறேன். 128 சங்கத்துல அந்த மூணு ஸ்டெப்பையும் கொஞ்சம் கவனிங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், கர்த்தருக்கு பயந்து. அப்ப அவர் வழி என்ன வழி? எலியாசர் சொன்னார், என்ன எப்படி நடத்தினாரு? நேர்வழியாய் நடத்தி வந்தார். அதனாலதான் ஞானமாளிகை சாலமோன் சொன்னா, நீதிமான் உத்தமமாய் நடக்கிறான். அப்படின்னா அந்த உத்தமன்றது என்ன? அந்த உத்தமன்றது என்ன? அதான் மாரலி ரைட். எல்லாவற்றிலும் நேரான ஒரு வழி, எல்லாவற்றிலும் நேரான ஒரு காரியம். அப்ப எலியாச சொல்றாரு, என் தேவன் எப்படி நடத்துறவன்? நேர்வழியாய். அப்ப எது நேர்வழி அப்படின்னா, ஒரு மனிதன் வேத வசனத்தை பின்பற்றி நடப்பதுதான் அது என்ன வழி? நேர்வழி. இப்ப நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் என்ன அத்தாரிட்டி இருக்கணும்? வசனம் அத்தாரிட்டி இருக்கணும். வசனத்துக்கு ஏற்றார் போல இருக்கணும், வசனத்துக்கு ஒத்ததா இருக்கணும். இப்ப நான் செய்யறது வசனத்துக்கு ஒத்து வராத ஒண்ணு இருக்குமானா, இப்ப நான் எதை விட்டு வலிக்கிட்டேன்? நேர்வழியை விட்டு வலிக்கிட்டேன். ஒரு மனுஷன் செய்யறது வசனத்துக்கு ஏற்றபடி இல்ல, வசனத்துக்கு ஒத்து போறதா இல்ல அப்படின்னா, அவன் எதை விட்டு வலிக்கிட்டான்? நேர்வழியை விட்டு விலகிட்டான். இப்ப இவன் நேர்வழியை விட்டு விலகிறதுனால பாதிப்பு யாருக்குன்னா, இவனுக்கும் பாதிப்பு, இவன் மூணு தலைமுறைக்கும் பாதிப்பு, நாலு தலைமுறைக்கும் பாதிப்பு. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு, அப்போ இவன் சொல்றான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அப்படின்னா அந்த வழி என்ன வழி? நேர்வழி. அப்ப அந்த நேர்வழியா நடக்கிறவன் தான் என்னவா இருக்கணும்? பாக்கியவனா இருப்பான். இப்ப அவன் அதான் ஞானி சொன்னாரு, அவனும் பாக்கியவன இருப்பான், அவன் பிள்ளைகளும். அப்ப அந்த பிள்ளைகள் பாக்கியவனா இருக்கணும்னா, அந்த பாக்கியம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? அவன்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, இது அவனுடைய பாக்கியம். சரியா? இது யாருடைய பாக்கியம்? இது அவனுடைய. இது யாருடைய பாக்கியம்? இது நான் போன வாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சொல்லும் போது உதிர நாள் உயர்வுக்கு இது அறிமுகமா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வாசிங்க, உனக்கு பாக்கியமும். இப்ப அவன் பாக்கியவன மாறிட்டானா? மாறிட்டான். ரெண்டாவது, அவன் மனைவி இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும். இதோ ம்
என்ன சமாதானத்தனி காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எத்தனை தலைமுறை? நீ உன் பிள்ளை பிள்ளைகளின் இப்ப மூணு தலைமுறை என்னவா மாறுது? இப்ப மூணு தலைமுறை மாறுதான். இப்ப அவனுடைய தலைமுறை ஒண்ணு, அடுத்த அவன் பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள். அப்படின்னா இந்த மூணு ஜெனரேஷனுக்கும் அவன் என்ன சம்பாதிச்சிட்டான்? எது எது ஓடி ஓடி உழைச்சா சம்பாதிச்சான்? இது எப்படி வந்துச்சு? இந்த மூணு தலைமுறைக்கும் இந்த ஆசை எப்படி வந்துச்சு? நேர்வழியாய் நடந்த. அந்த நேர்வழி என்ன? தேவ வசனத்தின்படி ஒருவன் நடக்கும் போது அவன் நடக்கும் போது மூணு தலைமுறை மட்டும் என்ன கிடைக்குது? ஒரு மிகுந்த ஆஸ்வதிக்கப்பட்டவனா மாறுறான். ஸோ நம்ம ஆஸ்வதிக்கப்படணும், நம்ம பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படணும், பேர பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படணும். என் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொன்னா அது உன் வாயில இல்லை, உன் வாழ்க்கையில் இருக்குது. நேர்வழியாய் மாரலி ரைட், அந்த நேர்வழியாய் நடக்கிற ஒரு அனுபவம். அப்ப தேவன் நடத்துகிற அந்த பாதை, தேவன் நடத்துகிற அந்த விதம், தேவன் நடத்துகிற அந்த காரியத்துல நான் பிசகாம வழிவிலகாம தடம் புரளாம பாதியை நிறுத்தாம அதை தொடர்ந்து போய்கிட்டே நான் இருப்பேன். அப்படின்னா அது என்னத்தை கொண்டு வரும்? எனக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, என் மூணு நாள் தலைமுறை வரைக்கும் என்னத்தை கொண்டு வரனா அவளை குறைவற்றவர்களா அவங்க பாக்கியவான்களாய் மாற்றிடும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? நான் வேத வசனத்தின்படி வேதம் காட்டுகிறபடி அந்த நேர்வழியாய் நடக்க நம்மளை அர்ப்பணிக்கும் போது, அந்த நேர்வழியாய் நாம் நடக்கும் போது தான் இது நடக்குமே தவிர, நீ நேர்வழியாக நடக்காத பட்சத்தில் உலகம் சொல்லுது, ஊர்க்காரன் சொல்கிறான், சொந்தக்காரன் சொல்கிறான், எங்கள் மாமன் சொன்னான், எங்கள் மச்சான் சொன்னான், என் அண்ணன் சொன்னா அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள். அப்போ அந்த மூணு தலைமுறையுமே எப்படி பண்ணி மாறுதுன்னா ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டதாக மாறுது. அதனால தான் கல்யாணத்தில் பார்த்தா மூணு அடுக்கு கேக்கு வைப்பாங்க. மூணு அடுக்கு கேக்கு உங்களுக்கெல்லாம் வெட்டலையா? சரி தெரியல, நாங்களும் வெட்டலாம் தான் தெரியல. மூணு அடுக்கு வைப்பாங்க, மூணு அடுக்கு வைக்கணும். அது 128 சங்கத்தினுடைய அத்தாரிட்டி. அது மூணு அடுக்கில் கேக்கு வைக்கணும். ஆனால் கீழே ரெண்டு அடுக்கில் என்ன இருக்குன்னா அட்டை தான் இருக்கும், மேலே மட்டும் தான் கேக்கு இருக்கும். எடுத்தோடனே மேலே கேக்கை வெட்டுவான், மேலே வெட்டக்கூடாது, கீழே தான் வெட்டணும். கேக் எந்த அடுக்கு வெட்டணும் அப்படின்னா மூணாவது அடுக்கு வெட்டக்கூடாது. அந்த மூணாவது அடுக்கு யாரு? பேர பிள்ளை. மொத அடுக்கு யாருன்னா இவன் கிழக்கு கேட்க தான் இவன் வெட்டணும். ஏன்னா கிழக்கு தான் அட்டையே போச்சு, அவன் எப்படி வெட்டுவான்? அதனால என்ன செய்யறான்? பேரனை வெட்டிட்டான். கேக்கு மூணு அடுக்கில் கல்யாணத்தில் வெட்டணும். அவன் அவன் பிள்ளை அவன் பேர பிள்ளை, அந்த மூணு அடுக்கு அதான் அது. அந்த மூணு அடுக்கில் இவங்க கல்யாணம் ஆகிறவன் எதை வெட்டணும்னா கீழக்கிற கேக்கை தான் வெட்டணும். மூணு அடுக்கில் கேக்கு வரணும், ஆனால் வராது. கீழே ரெண்டையும் அட்டையை போட்டு மேலே மட்டும் கேட்க வச்சு அதை மட்டும் வெட்டுவாங்க. அப்படி வெட்டக்கூடாது, அது வேத ஆதாரம் அல்ல. அந்த மூணாவது தலைமை ஏறினாக்க அது மூணு தலைமுறை, அதான் அந்த ஆசீர்வாதம். அவன் அவன் பிள்ளைய பேர பிள்ளை, அதான் அந்த மூணு அடுக்க கேக்கு. அந்த மூணு அடுக்க கேக்கில் கீழே தான் என்ன செய்யணும்? கேக்கை வெட்டணும். அதான் அவனுடைய தலைமுறை. அப்போ அந்த மூணு அடுக்க அந்த கேக்கில் என்ன காட்டுது? இவன் மூணு தலைமுறை என்னவா இருப்பாங்க, ஆசிரம் இருப்பாங்கிறத அது காட்டுகிறது. ஆனால் எனக்கு அது ஏதோ பார்மாட்டி வச்சு வெட்டுறாங்க, அது எப்படி வெட்டுறான்னு தெரியல நமக்கு, அதனால் அவங்க போட்டுருவோம். ஆனால் நமக்கு ஒன்று புரியணும், வேதம் வசனத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா நம் பிள்ளைகள் நம்ம பேர பிள்ளைகள் அந்த மூணு தலைமுறையும் எப்படி இருக்குன்னா பாக்கியவான்களாக இருக்கும். உன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, உன் கையில் இருக்குது, என் கையில் இருக்குது. அப்போ வேத வசனத்தின்படி கற்பனையின்படி அந்த நேர்வழியாக நடந்துட்டோனாக்க நம்முடைய பிள்ளைங்க என்னவா மாறிடுவாங்க? நானும் பாக்கியவனாக வருவோம், நம்முடைய பிள்ளைகளும் பாக்கியவானாக இருப்பாங்க. ஓடி உழைக்கிறத விட்டு உழைங்க, தப்பு இல்லை, பாவம் இல்லை. ஆனால் வேதத்தின்படி பிரயாசப்படலாம் பாரு, குறுக்கு வழியில் போகாது. குறுக்கு வழியை தேடாத நேர்வழியை தேடு. நேர்வழி என்ன? தேவன் நடத்துகிற அந்த பாதை, வேத வசனத்தினுடைய பாதை, வசனத்தினுடைய பாதை, கற்பனையினுடைய பாதை. அந்த நேர்வழியா நீ நடந்துட்டனா நீயும் உன் பிள்ளைகளும் எப்படி இருப்பீங்கன்னா பாக்கியவங்களா இருப்பாங்க. அந்த பாக்கியவனாக்க வேத வசனம் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை நடத்துவார், கண்களை மூடுவோம். தகப்பனே, நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும்
உன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று இந்த காலை நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் இன்றைக்கி உழைக்கிறது எங்கள் பிள்ளைங்களுக்காக தான், நாங்கள் பாடுபடுறது எங்கள் பிள்ளைங்களுக்காக தான், கடினமாக பிரயாசப்படுறது எங்கள் பிள்ளைங்களுக்காக தான். யாரை சுற்றினாலும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு கருத்து, ரெண்டு பிள்ளைங்க ஆயிடுச்சு, ரெண்டு குடும்பம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க பெருசாகிடுச்சு, பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு, பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஒரு இடத்த வாங்கணும், அத்தனை பேரும் பயன்படுத்த ஒரே ஒரு வார்த்தை, பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்க. ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக இவ்வளவு பிரயாசப்படுறியப்பா, அந்த பிள்ளைங்க அசுவதமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏதாவது ஒன்றுதில் வேணா என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்குது அந்த ஒன்றை வச்சு மற்றதெல்லாம் குறைவாக இருக்கும்போது அது ஒரு நிறைவு பெருசாகவே அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவன் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவங்களாய், ஒரு பாக்கியவான்களாய், ஒரு பாக்கியவதிகளாய் அவங்க வாழ வேண்டுமானால் வேதம் சொல்லுது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடந்துன்னு. அப்போ நம்ம பிள்ளைகளை ஆஸ்வதிக்கப்படுறதுக்கு நம்ம நீதிமான்ற கேட்டகரி கூட பத்தாது. அதையும் தாண்டி நீதிமானாக இருக்கிறவன் உத்தமத்திலே நடக்கணும். அந்த உத்தமம்னு சொல்கிறதுக்கு மாரலி ரைட், நேர் வழியாய் நடக்கணும். அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அந்த நேர்மை வெளிப்படணும், அந்த நேர்மையான காரியம் இருக்கணும். ஸோ அந்த நேர்மையான காரியம்தான் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசுவத்தை கொண்டு வரும். நான் செய்கிற ஒரு சின்ன காரியம் என்னுடைய நாலு தலைமுறையை பாதிக்கும். நான் செய்கிற ஒரு சின்ன காரியம் நாலு தலைமுறைக்கு ஆசுவத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம செய்கிறது பிள்ளைங்க 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 நினைக்கிறோம், நம்ம சாப்பிட்ற மேலே பிள்ளைங்கள சாப்பிட நினைக்கிறோம், நம்ம ரொம்ப இல்லையோ பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு விரும்புகிறோம். எல்லாம் நல்லது, நீ விரும்புகிற அந்த பிள்ளை, நீ எதிர்பார்க்கிற அந்த பிள்ளை பின் நாட்களில் ஆசீர்வாதமாக வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, தேவன் நியமிக்க அந்த நேர்வழியாய் நீ நடக்கணும். அப்படின்னா கற்பனைகளை பின்பற்றி நடக்கணும், வசனத்தை பின்பற்றி நடக்கணும், வார்த்தையை பின்பற்றி நடக்கணும், உபதேசத்தை பின்பற்றி நடக்கணும். நம்முடைய வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் கலந்து, வசனத்தோடு இணைந்து, வசனத்தோடு ஒத்துப்போய் வசனத்தை வாழ்க்கையாய் மாற்றிவிட்டால் நீயும் உன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருக்கலாம். ஆனால் உழைக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் என்பதனால் வசனத்தை மீறிவிட்டு, உபதேசத்தை மீறிட்டு, சத்தியத்தை மீறிட்டு வேறொரு பாதையில் நீ நுழைந்து நீ நினைப்பாயானால் அது ஒன்றில் வேணால் உனக்கு நிறைவை கொண்டு வரும், ஆனால் எல்லாவற்றிலும் உனக்கு குறைவை உண்டாக்கிறோம். நாம் செய்கிற எந்த காரியம் வந்தாலும் வேதத்தின் ஆதாரத்தில் இருந்து நாம் செய்தோமானால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருக்க முடியும். அதுதான் தேவன் நமக்கு வச்சிருக்கிற வழி, அதுதான் தேவன் மனிதன் ஆஸ்வதிக்கிற ஆசீர்வாதம். இன்னைக்கு நீ ஜெபிக்கிற ஜபம் இன்னைக்கு உனக்கு தெரியாது, உன் பிள்ளைகள் பேண்டி ஆஸ்வதிக்கப்படும் போது தெரியும். அன்னைக்கு நான் ஜெபிச்ச ஜபம், என் பிள்ளைக்கு அன்னைக்கு அப்படி ஜெபிச்சேன் அது வீணா போகலன்னு இன்னைக்கு உனக்கு தெரியாது, அன்னைக்கு உனக்கு தெரியும். இன்னைக்கு நீ வாழ்ற வாழ்க்கை இன்னைக்கு உனக்கு தெரியாது, அவருடைய மேன்மை பின் நாட்களில் தெரியும், அவருடைய காரியம் பின் நாட்களில் தெரியும். கண்மண தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வசனத்தின்படி வாழ்றது நிறைய பேர் கஷ்டம் நினைக்கிறாங்க, அதுதாங்க ரொம்ப ஈஸி. வசனத்தை வாழ்றது அநேகருடைய கடித்து ரொம்ப கஷ்டம்னு இல்லை இல்லை, அதுதான் இருக்கிறது ரொம்ப ஈஸி. வசனத்தை பற்றி மீறுவதுதான் கஷ்டம். அனே நினைக்கிறாங்க பொய் சொல்லாமல் வாழ முடியாது, பொய் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இல்லை இல்லை, பொய் சொல்ல தான் ரொம்ப கஷ்டம். உண்மையை சொன்னால் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு, ஆனால் பொய்யை சொன்னால் அதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று நீ சொல்லிட்டே இருக்கணும். பொய் பேச ரொம்ப திறமை வேணும், பொய் பேச ரொம்ப ஞானம் வேணும், பொய் பேசாத பயங்கர யோசிக்கணும், ஆனால் உண்மையை பேச ஒன்றுமே தேவையில்லை. வேதத்தின்படி நடப்பது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப எளிது. நிறைய பேர் நினைக்கிறாங்க வசனப்படியெல்லாம் வாழ முடியுமா, அதான் ரொம்ப ஈஸி, அதான் அவனுக்கு ஆஸ்வதிக்கிறது மிகப்பெரிய நன்மை. அதை கிடைக்கணும்னா
இன்னைக்கு அர்ப்பணி இன்னைக்கு ஒப்பு கொடு, வேத வசனப்படி வாழ்றதுக்கு உன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துரு. கர்த்தவனை ஆஸ்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில் வேதத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு இல்லை கிருபை கொடுங்கப்பா. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான இருப்பாங்க. நானும் என் பிள்ளைகளும் பாதிக்கவானா இருக்கிறேன்னா, அதுக்கு ஒரே வழி நீங்கள் காட்டுற அந்த பாதையில் நடக்கிறது தான், அந்த வசனத்தின்படி நடக்கிறது தான், அந்த வார்த்தையின்படி நடக்கிறது என்பதை நான் விளங்கிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி வாழ்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. கடந்த நாட்களில் வசந்தம் மீறிட்டேன், சூழ்நிலையை பார்த்து வசந்தம் விட்டுட்டேன், என்ன நினச்சி வசந்தம் விட்டுட்டேன், குடும்பத்தை நினச்சி வசந்தம் நின்றுட்டேன், சமுதாயத்தை பார்த்து வசந்தம் விட்டுட்டேன். இனி அப்படி இல்லை, இன்றைக்கி வசந்தம் விடுறது இன்றைக்கி விட உனக்கு தப்பாக தெரியாது, பின்னாடி பாதிக்கப்படும் போது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கும் உனக்கு. இன்னைக்கு வேணும் அது வருத்தத்தை தெரியாது, வசந்த மீறுவது வார்த்தையை மீறுவது இன்னைக்கு வேணும் உனக்கு வருத்தமா தெரியாது, அவனுடைய பாதிப்பு தெரியாது. ஆனால் பின் நாட்களில் நீ வருத்தப்பட்டு கலங்கும் போது தான் அவனுடைய பாதிப்பு உனக்கு தெரிய வரும். ஆனால் இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. சாலமோன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆண்டவர் சொன்னால் அவனை விளக்க மாட்டேன்ப்பா, ஏன்னா அவங்க அப்பா செஞ்ச ஒரு சின்ன காரியம். ஆனால் சவுல் சின்ன காரியம் தான் செஞ்சான், கர்த்தாவை தள்ளிவிட்டார். ஏன்? அவங்க அப்பா ஒரு காரியமே செய்யாமல் போயிட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் செய்யறது தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. நாம் செய்கிற காரியம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகிறது என்பதை அந்த காலை நேரத்தில் விளங்கிக் கொண்டு எந்த நடிச்சாலும் ஆண்டவரே என் பிள்ளைக்கு பாதிப்பு உண்டாக்கிடக்கூடாது, நான் செய்கிற அந்த காரியம் பிள்ளைக்கு பாதிப்பு உண்டாக்கிடக்கூடாது, நான் செய்கிற அந்த காரியம் பிள்ளைகளுக்கு பாதிப்பு உண்டாக்கிடக்கூடாது என்ற அந்த பயத்தோடு அந்த நடுக்கத்தோடு நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் நிச்சயமாகவே மிகப்பெரிய ஆசை உண்டாகும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, 12 கோத்திரம் தான், ஒருத்தன் ஒவ்வொருக்கு ஒரு கோத்திரம் தான், ஆனால் யோசேப்புக்கு மட்டும் 2 கோத்திரம். 11 பேருக்கும் ஒருத்தன் ஒரு கோத்திரம் தான், ஆனால் யோசேப்புக்கு மட்டும் 2 கோத்திரமாக பிரிஞ்சிச்சு. ஏன்? அந்த யோசேப்பு செஞ்ச சின்ன காரியம். அப்படின்னா எங்கே இருந்தாலும் நான் மட்டும் சரியாக வாழ்ந்துட்டேன்னா என் தலைமுறையை ஆஸ்வதிப்பதுக்கு ஆண்டவருக்கு சங்கடமே கிடையாது, கஷ்டமே கிடையாதுங்க. இன்னைக்கு பிள்ளை ஆஸ்வதி பிள்ளை ஆஸ்வதி பண்ண மட்டும் விரும்புகிறமே தவிர அதிகப்படி வாழலை. நம்ம வாழாத பட்சத்தில் ஆஸ்வதிக்க முடியாது. ஒரு யோசேப்பு ஒரு கோத்திரம் தான் வரணும், ஆனால் மனாசே ஒரு கோத்திரம், எப்ராயும் ஒரு கோத்திரம், ரெண்டு பேர் 2 கோத்திரமாக மாறினாங்க. காரணம் என்ன? அவருடைய தகப்பனைக்கு யோசேப்பு செஞ்ச காரியம். நீ செய்கிற சின்ன காரியத்துக்கத்தை மறந்து போக மாட்டார், அதுக்காக நினைவில் வச்சிருப்பார், அதுக்கேட்ட பலன் நிச்சயமாக தேவன் தருவார். இன்னைக்கு வசந்த படி வாழ்கிறத கஷ்டம் நினச்சி வசந்தத்தை பெற்றாதீங்க, வார்த்தையை பெற்றாதீங்க, உபதேசத்தை பெற்றாதீங்க, சத்தியத்தை பெற்றாதீங்க. எங்கே போனாலும் மற்றவங்களுக்காக சத்தியத்தை பெற்றாத, ஆனால் சத்தியத்துக்காக நீ யாரை வேணால் விடலாம், ஆனால் அவர்களுக்காக மற்ற யாரோ ஒருவருக்காக சத்தியத்தை பெற்றாத, வசந்த பெற்றாத, வார்த்தையை பெற்றாத, அது மிகப்பெரிய பாதிப்பு உனக்கு பின்னாட்டில் கொண்டு வரும். ஆனால் மற்றவர்களுக்காக வசந்த விட்டவங்க பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் வசனத்துக்காக மற்றவளை விட்டவங்க அதை விட 100 சம்பாதிச்சிட்டாங்க. நீ நம்ம நினைக்கிறோம் அவங்க தப்பாக நினைச்சாங்கன்னு, அவங்க தப்பாக நினைப்பான வசந்த விட்டுறாத, வசனத்துக்காக வேணும் அவளை விடு, ஆனால் வசனத்துக்காக யாருக்காக வசந்த விட்டுறாத அப்படி விடுவாயானால் பின்னாட்டில் வரக்கூடிய பாதிப்பை யாருமே ஈடுகட்ட முடியாது. கத்த ஒன்றும் செய்ய மாட்டார். சவளை தள்ளினது போல நம்மளை தள்ளாமல் இருக்க கத்த கிருபை செய்வார். சாலமனை ஏற்படுத்தினதை போல நமக்கு தேவன் அனுகிரகம் பாராட்டி தாவீதுக்கு ஏற்படுத்தின நிலையான வீட்டை சொன்னதை போல நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆஸ்வதிப்புக்கு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறார். அது என்ன? நீங்களும் நானும் உத்தமமாக நடக்கணும், வசந்தபடி நடக்கணும், வார்த்தையின்படி நடக்கணும், உபதேசத்தின்படி நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும். அதன்படி நடக்கும்போது நாம் போடுற சின்ன விதை பின்னாட்டில் விளைஞ்சி விளைச்சலாக நிற்கும். நம்முடைய பிள்ளைகள் அறுவடை செய்வார்கள், ஆஸ்வதமாக இருப்பாங்க. அன்பின் பரலோக பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த கால நேரத்தில் ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே வேத வசதிப்படி நான் நடக்காமல் போயிருந்தால் தெய்வங்களை மன்னிங்க சாமி. நிறைய நேரங்களில் குடும்பத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து வசந்த விட்டுட்டோம், வசந்த மீறிட்டோம், வசந்த விட்டு தடுமாறிட்டோம், வசந்த தடம்புரட்டும். தைபாயங்களை மன்னிங்கப்பா, இனிமேடி செய்ய மாட்டோம். வசனம் வசனமாகவே வாழ்வதற்கு ஒப்புக் கொடுக்குறேன். எங்களை எங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பா என்று சொல்லி கிருபைக்கு ஒப்புக் கொடுக்குறோம்.
நேரத்தங்க அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே அவங்களையும் அவன் குடும்பத்தையும் பாக்கியவான்களாக இருக்க வைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சம்மந்த நிற்கிற ஊழியக்காரன் நான் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் சாமி. கர்த்தரோட கிருபை தாங்கட்டும், நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பமும் பாக்கியவான்களாக இருக்கட்டும் என்று மனப்பூர்வம் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இனாத்துமாபி கத்தரே ஸ்தோத்ரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்துமாபி கத்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்ரம்.